ஹாய், ஹலோ, வெல்கம் டு தமிழ் செய்தி 360. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற நியூஸ் என்னென்னா, ஒரு ட்ரெண்டிங்கான நியூஸ். அதுவும் திடீர்னு ட்ரெண்டிங் ஆயிருக்கு. அதில் யார் ட்ரெண்டிங் ஆயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராதா ரவி தான் ட்ரெண்டிங் ஆயிருக்காரு. அவர் எதுக்காக ட்ரெண்டிங் ஆயிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட சர்ச்சை பேச்சுக்காக ட்ரெண்டிங் ஆயிருக்காரு. அப்படி யாரை பற்றி பேசியிருக்காரு அப்படின்னா, நயன்தாராவை பற்றி பயங்கரமாக பேசியிருக்காரு. அந்த நியூஸ் தான் இப்போ பயங்கரமாக ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. சில நடிகர்கள் வந்து ரொம்பவே நல்லா நடிப்பாங்க, ஆனால் அப்பப்போ வந்து பிரச்சனையில் மாட்டிக்குவாங்க. அது மாதிரி தான் ராதா ரவியும் அடிக்கடி ஏதாவது ஒன்று பேசி அவர் சர்ச்சையில் மாட்டிக்கிறது என்னமோ வழக்கம் தான். ஆனால் இந்த தடவை அவர் நயன்தாராவை, அதாவது லேடி சூப்பர் ஸ்டாராவே, கிண்டல் அடித்து சர்ச்சையில் மாட்டியிருக்காரு. கொலையுதிர்காலம் படத்தோட பத்திரிகையாளர் சந்திப்பில் நயன்தாராவை குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசி மறுபடியும் சிக்கலில் மாட்டியிருக்காரு ராதா ரவி. சக்ரி டோலாட்டி இயக்கத்தில் நயன்தாரா, பிரதாப் போத்தன் இவங்கெல்லாம் நடிக்கிற படம் தான் கொலையுதிர்காலம். இந்த படத்தை மதியழகன்கிறவர் தான் தயாரிச்சிருக்காரு. ரொம்ப நாளாக தயாரிப்பில் இருக்கிற இந்த படத்தோட ட்ரெய்லர் வெளியீட்டு விழா சென்னையில் நேற்றுக்கு, அதாவது March 23 அன்னைக்கு நடந்துச்சு. இந்த விழாவில் படத்தோட இயக்குனரே கலந்துக்கலை. அது மட்டும் இல்லை, இயக்குனர் கரு பழனியப்பன், ராதா ரவி, தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி இவங்க மட்டும்தான், சில திரையுலகினர் மட்டுமே கலந்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி கலந்துக்கிட்ட ஒரு விழாவில் தான் நயன்தாராவை பற்றி சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருக்காரு ராதா ரவி. இந்த படத்தோட ஹீரோயினே நயன்தாரா தான். அவரை பற்றியே, அவரோட படத்தோட விழாலேயே இவர் இவ்வளோ கேவலமாக பேசியிருக்காரா அப்படின் தான் எல்லாரோட புருவமும் உயர்த்த வைக்குது. அதாவது என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, நயன்தாரா நல்ல நடிகை தான், நயன்தாராவை பற்றி வராத செய்தியே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அதையும் தாண்டி அவங்க வந்திருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் வந்து எல்லாத்தையும் நாலு நாளில் மறந்துடுவாங்க, அதனால் அதையெல்லாம் தாண்டி இன்னுமே நடிச்சிட்ருக்காரு நயன்தாரா அப்படின்னு சொல்கிறாரு ராதா ரவி. நயன்தாரா சர்ச்சையில் சிக்கியது உண்மைதான், ஆனால் அதில் எல்லாம் அவர் மேடையில் மறுபடியும் கூறி அசிங்கப்படுத்தினது வந்து பார்த்திங்கன்னா, நயன்தாராவோட ரசிகர்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. நயன்தாரா வந்து பேயாவும் நடிக்கிறாரு, சீதாவாகவும் நடிக்கிறாரு. இப்போ யார் வேணாலும் சாமி வேஷம் போடலாம், ஏன்னா பார்த்த உடனே கும்பிட்றவரையும் போடலாம், பார்த்த உடனே கூப்பிட்டவரையும் போடலான்னு சொல்லி ரொம்ப சர்ச்சையாக, ரொம்ப கேவலமாகவே பேசியிருக்காரு ராதா ரவி. பட வாய்ப்புக்காக படுக்கைக்கு அழைக்கிறத தொடர்பு படுத்தி நயன்தாராவை பேசியிருக்காரு அவர். அது மட்டும் இல்லை, நயன்தாரா அவங்க நடிக்கிற படங்களோட விளம்பர நிகழ்ச்சிகளுக்கு வர்றதே இல்லை. இந்த நிலையில் படத்தை துவங்குற போதே விளம்பர நிகழ்ச்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஒப்பந்தத்தில் கையெழுத்து வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ராதா ரவி. நயன்தாராவோட பட விழாவில் கலந்து கொண்டு அவரையே கேவலமாக பேசியிருக்காரு ராதா ரவி. இதுதான் இப்போ இன்னைக்கு ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அவர் பேசியதுக்கு சில பேர் ஆதரவு தெரிவித்தாலும் பல பேர் வந்து அதை எதிர்ப்பு தெரிவித்து பயங்கரமாக ட்விட்டரில் ட்வீட் பண்ணிட்டு வராங்க. இந்த மாதிரி சில சர்ச்சை பேச்சுகளால் நம்மளுடைய தமிழ் இனத்தோட இதே வந்து நாசமாக போகுது அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமே இல்லை. மேடை நாகரிகம் கருதியாவது அவர் ஓரளவுக்கு சுமாராக பேசியிருக்கலாம். இது வந்து எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சரி, இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் தமிழ் செய்தி 360 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.